வணக்கம். இன்னைக்கு நாம் செய்ய போகிற டிஃபன் தவளை வடை. இது ஒரு மிகச்சிறந்த பழங்காலத்து டிஃபன் வகை. இப்போ நான் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் அரிசி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு கப் தேங்காய். இங்கே நான் 4 வரமிளகாய் வச்சுருக்கேன். அது அவரவர் தேவைக்கேற்ப. சிறிது கருவேப்பிலை. இப்போது இந்த அரிசி கூட மிளகு, சீரகம், துவரம் பருப்பு, கடலை பருப்பு, வரமிளகாய் இவற்றையெல்லாம் மிக்சியில் நாம் ரவையாக அரைச்சிக்கணும். ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய ரவையாகவும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட அளவில் சன்னமான ரவையாவை நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த வாணலி வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதில் சேர்த்தாலுமே மணமாக இருக்கும், அதனால 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவோ அது ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டுருங்க. கடுகு வெடித்த உடனே இந்த 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்ல சிவக்கணும். பெருங்காயம் ஒரு சுட்டி, அடுப்பு சின்னது பண்ணிவிடுங்க. 1 டம்ளர் ரவை நாம் ரெடி பண்ணியிருக்கோம். 3 டம்ளர் தண்ணி விடணும். 1 டம்ளர் நம்ம ரவை எடுத்ததுக்கு, இந்த அரிசியை பொறுத்தது எல்லாமே கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு நம்ம தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம விடணும். ஸோ 1 டம்ளர் ரவை கேட்குற போல் நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அவரவர் ருசி கேட்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்ல தண்ணி தலை தலன்னு கொதிக்கட்டும். இந்த தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, 1 கப் அந்த தேங்காயை போடுங்க. இதில் இப்போ இந்த ரவையை போட்டு நான் கிளற போகிறேன். உப்புமா மாதிரியே தான் கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறும்போது கட்டி இல்லாமல் நம்ம வேகத்துக்கு இலகுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கலக்கணும். கிட்டத்தட்ட இது பாதி வேலை வந்து உப்புமா மாதிரி தான் இது. எட்டி பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இதை நம்ம தோசைக்கல்லில் தட்டி எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி, தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதம் வரணும். இது நல்லா கலரியாச்சு. சூடு ஆறின உடனே தான் நம்ம தோசைக்கல்லில் தட்டி எடுக்கணும். ஸோ அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துல இது ஆறிடும். இப்போ நாம இந்த கலரி வெச்சோம் இல்லையா இந்த ரவை அத இப்போ தோசை கல்லுல நல்ல நம்ம சிறு சின்ன சின்ன வடையா தட்டி போடுங்க. वाड़ तटी पड़ल बट एंग वाड़ ना उल्ल तटी पड़े मुदल दोस कल नड़विकन ओटे समय करकरप वो तिरपी मीडियम ले वेच पन्दा करकरप्पान तवले वड़ै रेडी वट्ट कुळम्बु तोट्टुकलाम अप्पडि इल्लैन्ना कोत्तमल्लि चट्नी रोम्बा नल्ला इरुक्कुम तेंगाय चट्नी இது மூணும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்